அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான், பாவம் செய்யான். ஜெயிப்பான் என்றால் அவன் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறான் என்று அர்த்தம். பிள்ளைகள் ஜெயித்தார்கள் என்று சும்மா சொல்லுவீங்களா? பரீட்சையை சந்தித்தால் முடிவை சொல்லுவீர்கள் ஜெயித்தார்கள் என்று. அதுபோல்தான் கிறிஸ்தவம். ஆவிக்குரிய போராட்டம், மாமிச போராட்டம், லௌகீக போராட்டம், இப்படி பலவிதமான நிலவரங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அதை நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதை வைத்து கண்டுகொள்ளலாம் நீங்கள் பிறந்தவர்கள் தேவனா. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு சாயலை தந்திருக்கிறார். அதை வச்சு நம்ம யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அது என்ன சாயல்? மகிமை, தேவ சாயல், பயந்த சாயல் இல்ல. அல்லேலூயா. சாயல்னா இமேஜ், பயந்த தோற்றம், தோல்வி குணம், தாழ்வு மனப்பான்மை, குழப்பம், இதெல்லாம் இமேஜஸ். நம்முடைய இமேஜ், அந்த இமேஜை போட்டோவை எடுப்போம் தெரியுமா? அழும் போது எடுக்கிற ஒரு போட்டோ, நான் நொறுங்கிட்டேன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு போட்டோ தான் இமேஜ். அப்போ நம்முடைய இமேஜ், நம்முடைய சாயல் யாருடையது? வெற்றியின் சாயல், கௌரவ சாயல். அல்லேலூயா. என்ன சாயல் புரியுங்க? எது எப்படி வேணாலும் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். அதில் மாற்றமே இல்லையா? நம்ம எடுத்துக்கிறத பொறுத்தது. எப்படி மழை பெய்யுது, கொடையை வச்சிருப்போம், ஆனால் பிடிக்காம இருந்தால் பிரயோஜனம் இல்லை. வஸ்திரம் எடுத்திருப்போம், உடுக்காமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. செப்பல் இருக்கும், கையில் இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. வாகனம் வாங்கியிருக்கிறோம், பயன்படுத்தலைன்னா என்ன பிரயோஜனம்? சாப்பாடு தட்டில் இருக்கு, வயிற்றுக்குள்ள போகணும். தேவன் இருக்கிறார், இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள வேணும்ல, அப்ளை பண்ணணும்ல. இன்ஹெரிட், பிகாஸ் ஹீ இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். என்னுடைய சொந்த சுதந்திரம், நான் அவரை சுதந்தரிப்பேன். எப்படி சுதந்தரிப்பேன்? சுகமாக சுதந்தரிப்பேன், விடுதலையாக சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. துணையாளராக சுதந்தரிப்பேன். அவரை வச்சு பார்க்கறதுக்குள்ள அவரை நாம் அனுபவிக்க வேண்டும். கொள்ளுதல், உடுத்திக் கொள்ளுதல், எடுத்துக் கொள்ளுதல், ஹாலேலூயா, பிடித்துக் கொள்ளுதல், தரித்துக் கொள்ளுதல். எவ்வளவு ஆச்சரியமான கிருபைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் தேவன் நமக்கு வைத்தார். ஹாலேலூயா. கண்ணுல வைக்கணும், வாயில வைக்கணும், உள்ளத்துல வைக்கணும், பலவீனப்பட்ட பகுதியில வைக்கணும். இயேசுவை வை தலையில, உடம்புல, உள்ளத்துல, வேதனை இருக்கிற பகுதியில, கலக்கம் இருக்கிற இடத்துல, குழப்பம் இருக்கிற இடத்துல, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல், படிக்கிற பிள்ளைகள் மேல், ஆமென், வேலையின் மேல், தொழில் கூடங்கள் மேல், உன்னுடைய வருமானத்துக்கான வழிகள் மேல், பயப்படுகிற காரியத்தின் மேல், அனைத்திலும் இயேசு வைக்கப்படட்டும். இயேசு வைக்கப்படுகிற இடத்துல விடுதலை. அல்லேலூயா. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எலிசா அவனோட இருந்தவங்க மரம் வெட்டி கூடாரம் கட்ட போனாங்க. மரம் வெட்டுறதுக்கு கொண்டு வந்த கோடரி இரவல் ஆசிங்க தம்பி, அந்த சம்பவத்தை ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில், வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது, கோடரி சேர்ந்து விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எங்கப்பா விழுந்தது? எல்லாரும் கேட்கிற மாதிரி. அதனால தேவனுடைய மனுஷன் இல்லையா அவன்? அவனுடைய இன்னர் மேன் யாரு? தேவனுடைய அந்தஸ்து உள்ளவன். வெளியே கேசுவாங்க, எங்க விழுந்து? தேவனுடைய மனுஷன், நீர் உமக்கு தெரியாதா? நீரே சொல்லும் பார்க்கல, எங்க விழுந்துன்னு. சிலர் அப்படிதான், உங்களுக்கு தெரியும், நீங்களே ஜோம் பண்ணி பாருங்க. தேவனுடைய மனுஷன் எல்லாமே தெரியணும், தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிய வேண்டிய மட்டும் தான் தெரிஞ்சுக்கும், மற்றதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். இயேசு உனக்கு என்ன செய்யணும்? உமக்கு தெரியாதா? நீர் கடவுளுடைய குமாரன் தானே, எனக்கு என்ன பிரச்சனை? உமக்கு தெரியாதா? தெரிஞ்சதை செய்யும். ஏய், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஹல்லேலூயா. அவரு தெரிஞ்சதை செய்யணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா குருடன் செவிடன் மூடவன் எல்லாத்தையும் என்ன பண்ணி கிடக்கணும்? அவரு சரிபடுத்தி கிடக்கணும், அப்படி பண்ண மாட்டார். பாருங்கள், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தேவ மனுஷன் கேக்குறான், கே சொல்லுங்க, எங்கப்பா விழுந்தது? அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். தேவ மனுஷன் என்ன செஞ்சாலும்
அதுல என்ன உண்டு தேவனுடைய செயல் உண்டு அதுக்கு பேர் தான் தேவ மனுஷன் நம்ம ஆளுங்க தேவ மனுஷனையே பயன்படுத்த தெரியாத ஆளு சொல்றதே செய்ய மாட்டாங்க அவங்க புத்திசாலிகள் அதனாலயே தேவன் கொடுக்கிற பரிகாரம் தேவன் மனுஷன் மூலம் வர்றது வராம போயிடும் சொல்றத கேட்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்கிற பழக்கமே கிடையாது அல்லேலூயா சில காரியங்கள் சாதாரணமான செயல்பாடு வழியாகத்தான் தேவன் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து குமாரனாக இருந்த காலத்தில் அவர் நல்ல அறிவாளியாக தான் இருந்தார் வெளிப்பாடோடு இருந்தார் பிதாவுக்கு அடுத்த வேலை நான் செய்யணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தார் ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அவர் அன்று தாய் தகப்பனோடு சென்று நாசரேத்தூர் சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் கீழ்ப்படிந்திருந்தார் தேவன் மாமிசமாய் வந்தவர் பாலகன் குமாரன் அவர் பேர் நித்திய பிதா அவர் அடங்கி இருக்கிறார் ஹல்லேலூயா இங்க அடங்குறதுல தான் ப்ராப்ளமே ஹல்லேலூயா சின்ன காரியமா இருந்தாலும் அதுக்கு கணம் கொடுக்க தெரியும் அங்கே அற்புதம் நிச்சயமாய் நமக்காக செய்யப்படும் ஹல்லேலூயா என்னன்னா கம்பை வெட்டி அங்கே எரிந்தான் ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து எரிந்தான் அந்த இழந்து போனது திரும்ப வந்து விட்டது இதுல என்ன புரியுது இழந்ததை ஆதாயப்படுத்திக் கொள்ள கிரயமாக்கப்பட்ட ஒரு பொருள் அல்லேலூயா அங்கே அப்ளை செய்யப்பட்ட ஒரு கொம்பு அல்லேலூயா இயேசு பத்தி ரட்சண்ய கொம்பு எழுதி இருக்கிறது ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் தேவன் நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் அதை போட வேண்டிய இடத்துல போடணும் இழந்தது திரும்பி வரும் நஷ்டப்பட்டது திரும்ப வரும் கஷ்டப்பட்டது திரும்ப வரும் வியாதிப்பட்டது சுகமாகும் பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும் கஷ்டங்கள் மாற்றப்படும் பாவம் பரிகரிக்கப்படும் இயேசுவை பாடு I apply the name of our Lord Jesus இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை நான் அனுப்புகிறேன் என் பிரச்சனையில் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தை அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தை வைக்கிறேன் என் வியாதியில வைக்கிறேன் என் தனிமையில வைக்கிறேன் என் பிரச்சனையில வைக்கிறேன் எதிர்வல்லவர்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் ஹல்லேலூயா இது பயன்படுத்துறது அப்படின்னா அவரை அவர் நாமத்தை அவர் வல்லமையை நம்முடைய தேவையில் நாம் திணிப்பது தானாம தந்துரும் தானா வந்துரும் உங்களுக்கு வரணும் இப்போ எது வெளியே வரணுமோ இயேசுவின் நாமத்தை அங்கே வைத்து விட ஆண்டவர் உம்மை வைக்கிறேன் உம்மை என் வாழ்க்கையில வைக்கிறேன் எனக்கு ஜெயம் உம்மாலே வரும் எனக்கு விடுதலை உம்மாலே வரும் எனக்கு எதிர்காலம் உம்மாலே என் எதிர்காலம் என் எதிர்காலம் என் வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி என்னுடைய நன்மை என்னுடைய எதிர்கால நன்மை என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய படிப்பின் காரியம் அனைத்திலும் உம்மை வைக்கிறேன் என்னுடைய வருமானம் உம்மை வைக்கிறேன் இயேசுவை வைக்கிறேன் ஹல்லேலூயா மனசுல வைக்கணும் ஃபர்ஸ்ட் இயேசு என்கிறது இங்க நிரம்பணும் உள்ளத்துல பவுல் சொல்லும்போது சொல்றாரு ரோமர் 1 அதிகாரத்துல நினைக்கிறேன் அவர் சொல்றார் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுறது இல்ல அது விசுவாசிக்கிற யாவருக்கும் அது தேவபலனா இருக்குது வாசிங்க தவிர கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி நற்செய்தி செய்தியை பேச நான் வெட்கமடையவில்லை முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ எவன் அதை விசுவாசிக்கிறானோ இயேசுவை பற்றிய நற்செய்தி நல்ல வாக்கு நல்ல கூற்று நல்ல வார்த்தை குட் டைடி ஹல்லேலூயா இயேசுவிலிருந்து வருகிற இயேசுவால் உனக்கு இது இயேசுவால் உனக்கு இது அப்படின்னு எந்த நல்வார்த்தை வருகிறதோ அவைகள் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலன் ஹல்லேலூயா ரட்சிப்பு உண்டாவதற்கு பாதுகாவல் உண்டாவதற்கு விடுதலை உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது தேவ பலன் தேவ பலன் இயேசுவின் சுவிசேஷம் தேவ பலன் இயேசுவின் சுவிசேஷம் தேவ பலன் இயேசுவை பற்றிய வார்த்தைகள் தேவ பலன் உள்ளதா இருக்கிறது இயேசுவை பற்றிய வார்த்தை எல்லாம் என்ன நிரம்பினது இயேசு பற்றிய
தேவராஜ்யம் பவர்லெஸ் ஸ்பீச் கிடையாது, பவர்ஃபுல் ஸ்பீச். ஹல்லேலூயா. நீங்க பேசினா பவர், நீங்க பார்த்தா பவர், நீங்க சிரிச்சா பவர், நீங்க அசஞ்சாலே பவர். தெரியுமா உங்களுக்கு? So you be used the name of Jesus, which is ultimate power. ஹல்லேலூயா. இயேசுவின் வலிமை வாய்ந்த நாமத்தை, வல்லமையை, அவரை பற்றிய ஒவ்வொரு எழுத்தும் வல்லமை. That is power. That is a power of God. தேவ வல்லமையாயிருக்கிறது. இயேசுவின் செய்தி வல்லமை உள்ளது. இயேசு பற்றிய வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. Power of God. Hallelujah. சாத்தானுடைய வலிமை அது அழித்துக் கொண்டே இருக்கும். அதனால ஆண்டவரே, உம்முடைய நாமம், உம்முடைய வல்லமை என் கண்ணுக்கு வேணும். உங்க அண்ணாயின் என் கண்ணுல வேணும், என் வாயில வேணும், பேச்சுல வேணும், என் சிந்தையில வேணும், மூளையில வேணும், அவயவங்களில வேணும், செவிகளில வேணும், கை கால வேணும். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அண்ணாயின், உம்முடைய பவர், உம்முடைய வல்லமை என் மேல் வேண்டும். கேளு, I need thy power. Please fill me with the power of Jesus. நன்றி. அல்லேலூயா. பாருங்கள், அது பயன்படுத்துறவங்களுக்கு எதுவா இருக்கு? பவரா இருக்கு. பயன்படுத்துறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தேவ வல்லமை. ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க. ஏன்னா அதுல வல்லமை இருக்கு. அதை நான், அதை பத்தி நான் வெட்கப்பட மாட்டேன், கூச்சப்பட மாட்டேன், அறிக்கை பண்ண கூச்சப்பட மாட்டேன், எடுத்து பயன்படுத்த கூச்சப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். நான் அதை பயன்படுத்துவேன், நான் அதை பயன்படுத்துவேன், நான் அதை பயன்படுத்துவேன். அது எனக்கு தேவபலன், அது எனக்கு தேவபலன், அது எனக்கு தேவ வல்லமை, அது எனக்கு தேவ வல்லமை. இட் இஸ் மை ஆல் மைட்டி காட், மைட்டி பவர், மைட்டி பவர் ஆஃப் காட், மைட்டி பவர் ஆஃப் காட், மைட்டி பவர் ஆஃப் காட். ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். அல்லேலூயா. அதான் விசுவாசிக்கிறவர்களுக்கு. விசுவாசம் என்பது பயன்பாட்டுக்குள்ளது. நான் வார்த்தைகளை அசையாமல் நம்புகிறேன். தேவன் சொல்லுகிற வாக்கு தத்தங்களை குறித்து நான் சந்தேகப்படுவதில்லை. அல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் வெக்கப்பட மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன், நான் குழம்பிட்டு இருக்க மாட்டேன். வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். அது பயன்படுத்துவனுக்கு பவர், அது யூஸ் பண்றவனுக்கு வல்லமை. யார் பயன்படுத்தினாலும் அவருடைய சரீரங்களுக்கு சுகம், அதை கண்டுபிடிக்கிற சரீரங்களுக்கு சுகம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவைகளை, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமும். அல்லேலூயா. அதை யார் பயன்படுத்தணும்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது என்னது? உயிர். அவங்களுக்கு அது உயிர். அவங்களுக்கு அது உயிர். சொல்லு, உயிர். இயேசு எனக்கு உயிர், இயேசு எனக்கு வாழ்வு, இயேசு எனக்கு வாழ்வு, இயேசு எனக்கு ஜெயமே. ஹல்லேலூயா.
பாருங்கள் இது வெளிப்பாடு பவுல் சொன்னாரு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பலனாய் வல்லமையாய் ஆரோக்கியமாய் ஜீவனாய் இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்கள் விசுவாசிக்கிறவங்களுக்கு தீமோத்தேயுக்கு ரெண்டு தீமோத்தேயு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் வாசிங்க தம்பி அவர் மரணத்தை பரிகரித்து மரணம் என்பது ஒரு கொடிய சத்துரு எவராலும் எதிர்த்து நிற்க முடியாத சக்தி அது வலிமை ஹல்லேலூயா ஆபிரகாமும் மரணத்தினால் கட்டப்பட்டிருந்தார் சரி மரணம் என்பது பாதாளத்தோடு பந்தப்பட்ட ஒரு கவர்மெண்ட் அரசாட்சி கொடுங்கோலாட்சி ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு முன் இருந்தவர்களையும் அதற்கு பின் இருந்தவர்களையும் ஆண்டு கொண்ட அடிமைத்தன ஆதிக்கம்தான் மரணம் ஒரு தூதன் சென்றான் அவனுக்கு பின் மரணம் சென்றது அவனுக்கு மரணம்னு பேர் இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு என்ன பெயரு மரணம் என்று பெயர் அவன் கண்ட்ரோல்ல தான் மரணம் என்கிற செத்தவர்களுடைய ஆவிகளின் ஆதிக்கம் கண்ட்ரோல் ஆகி இருக்கிறது அவன் கண்ட்ரோல்ல தான் ஹல்லேலூயா இன்னொருத்தவன் தான் பாதாளத்தின் திறவுகோலை கொண்டு என்று அது அவன் கண்ட்ரோல்ல இருக்கு சூரியன் மேல் ஒருவன் இருக்க கண்டேன் தண்ணீர் மேல் சந்திரன் மேல் நட்சத்திரங்கள் மேல் இப்படி எல்லாம் நிறைய அத்தாரிட்டி ரூலிங் பிரின்சிபாலிட்டிஸ் ஹல்லேலூயா அதான் கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக கையில் கொண்டிருப்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அதத்தான் வேதம் சொல்லுகிறது நமக்கு பாலகன் பிறந்தார் குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் The government shall rest upon his shoulder. அவருடைய தோளிலே முழு அரசாங்கமும் அமர்ந்திருக்கிறது ஹல்லேலூயா ஒட்டமொத்த அரசாட்சியும் யாருக்கு தோள் இருக்குதா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் கர்த்தத்துவம்னா கவர்மெண்ட் மொத்த அரசாட்சியுமே government shall be upon his shoulder government shall be upon his shoulder இயேசுவுக்கு தோள்ல தான் என்னது இருக்கு கவர்மெண்ட் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன அவர்தான் அதனுடைய அச்சாணி ஃபவுண்டேஷன் ஹalleluya நிறுவினர் ஹalleluya அதை தாங்குகிறவர் நிலைநிறுத்துகிறவர் புரிஞ்சீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆதியாயிருப்பவர் அவர்தான் அப்ப அவருக்கு பவர் நம்மளுடைய செயலாட்டம் எப்படி இருக்கும் பயப்படாத பயப்படாத எந்த ஆவிகளின் ஆட்சிகளும் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறது அடங்கி இருக்கிறது எல்லா வல்லமையும் சகல வல்லமையும் சகல ஆவிகளும் அடங்கி இருக்க இதை கேட்கும் போது சில ஆவிகள் உள்ள இருந்து உடஞ்சு வெளியே வரும் சில அதிகாரங்கள் உடைக்கப்படும் இதை கேட்கும் போதே உடைக்கப்படும் ஏன்னா அது அப்படிப்பட்ட அரசாணை அவர் ஹல்லேலூயா நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அவர் மரணத்தை பரிகரித்து அவர் மரணம் என்கிற ஆட்சி பீடத்தையே பறித்தார் ஜீவனையும் அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் எதையெல்லாம் ஜீவன் லைஃப் வாழ விடமாட்டேன் என்கிற சத்துருவுக்கு முன்பாய் வாழ வைப்பேன் என்கிற தேவனுடைய வல்லமை வாழ வைக்கும் வல்லமை வாழ வைக்கும் வல்லமை பிழைக்க முடியாது என்கிற நிலையில் பிழைக்க வைக்கிற வல்லமை ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் ஜெயிக்க வைக்கிற வல்லமை விருத்தி அடைய முடியாத தொழில் விருத்தி அடைய முடியாத வாய்ப்பு விருத்தி அடைய முடியாத மேன்மையில கர்த்தருடைய மகிமை இறங்கி நீ விருத்தி அடைவாய் நீ விருத்தி அடைவாயாக இயேசுவி நாமத்தில் விருத்தி அடை ஹல்லேலூயா அவர் மரணத்தை அவர் மரணத்தை பரிகரித்து பரிகரித்து ஜீவனையும் அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் மரணத்தின் வல்லமையை உடைத்தார் அச்சுறுத்துகிற வல்லமையை அச்சுறுத்துகிற வலிமையை உடைத்தார் இப்போ
உன்னை அச்சுறுத்துகிறேன், உன்னை பயமுறுத்துகிறேன், உனக்கு எதிராய் நிற்கிறேன். வல்லமையை இயேசு உடைத்தார், உடைத்தார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது எதிர்க்குது? உன்னுடைய எந்த காரியத்தை எந்த வல்லமை தடுக்கிறது, எதிர்க்கிறது? அதை அவர் உடைத்தார். இயேசுவின் நாமத்தில் வாழ்வின் ஆசீர்வாதம், வாழ்வின் வளர்ச்சி, விருத்தி, நன்மை, சுகம், எதிர்கால வாழ்வு, குழந்தை பாக்கியம், திருமண வாழ்வு, வேலை, படிப்பு, உயர்வு, வீடு, நன்மை, வருமானம், தொழில், மேன்மை, பரிசுத்தம், தேவனுடைய ஊழியம், அனைத்துக்கும் எதிரான எதிர் வல்லமே உள்ளே இருக்கிற மந்திரவாத கட்டு உடைது, மந்திரவாத கட்டு உடைது, மரண கட்டை உடைத்தா. உன் வீட்டுக்குள்ள கலகத்தையும் குழப்பத்தையும் இழப்பையும் அவன் தீமையை உண்டு பண்ணும்படி அனுப்பப்பட்ட வாதையின் கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், சாப கட்டுகள், சாப கட்டுகள், மந்திரவாத கட்டுகளை உடைத்தா. நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கர்த்தர் உனக்கு விரோதமான தடைகளை உடைக்கிறார், உனக்கு விரோதமான தடைகளை உடைக்கிறார், உன் பிள்ளைக்கு விரோதமான தடைகளை உடைக்கிறார், உன் நன்மைக்கு விரோதமான தடைகளை உடைக்கிறார். இருக்கவே கூடாது அந்தகார கட்டுகள், வல்லமைகள், எதிர் வல்லமைகள் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் நற்செய்தியின் மேன்மை. வேதம் அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? He broke the power of death and showed the way of light and immortality through the good news. நல்ல செய்தியை அனுப்பி சாத்தானுடைய எதிர் வல்லமையை உடைத்து தேவனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தினார். அழியாமை, அழியாத நிலையான வாழ்வை வெளியே கொண்டு வந்தார். அத அழிக்க முடியாத ஒரு ஆசீர்வாத வாழ்வை நமக்காக வெளிக்கொண்டு வந்தார். யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே தடைகளை உடைத்து ஜீவனை கொண்டு வருகிறது. இருளின் வல்லமையை உடைத்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. சமாதான கேட்டை உடைத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சாபத்தை உடைத்து நன்மையை கொண்டு வருகிறது. பலவீன கட்டை உடைத்து, பலவீன கட்டை உடைத்து, வியாதியின் கட்டை உடைத்து, தரித்திர கட்டை உடைத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான செயல்! இயற்கையின்படி அது நடக்கிறது அல்ல, கோடரி இரும்பில செய்தது. கோடரி கண்டிப்பா மெட்டல், அது மரத்தில் செஞ்சது இல்லை. பிடிக்கிற இடம் மட்டும்தான் மரம், மற்றது என்னது? உலோகம். அப்போ அது எவ்வளவு வெயிட்டு தண்ணியில மிதக்குமா? ஹல்லேலூயா. பாருங்க, அதுல ஒரு கொம்பை போடுறாரு, அது மிதக்குது. இதுதான் காட்ஸ் மிராக்கிள். சுவிசேஷம் என்பது சிம்பிள், நம்பவே முடியாது இப்படி நடக்குமா. அதான் அந்த சம்பவம். அதை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது உடையாத கட்டுகள் உடைந்து நன்மை வெளிப்பட பண்ணுகிறவர், வாழ்வை வெளிப்பட பண்ணுகிறவர், ஆசீர்வாதத்தை வெளிப்பட பண்ணுகிறவர், அற்புதத்தை வெளிப்பட பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதம். வெண்கல கதவுகளை உடைத்தார், வெண்கல கதவுகளை உடைத்தார், வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று. எப்படின்னா, பூட்டி வச்ச வாழ்க்கை, அடைத்து வைத்த வாழ்க்கை. கர்த்தர் ஒட்டச்சி திறக்க, தட்டி திறக்கல, ஒட்டச்சி திறக்கல. உடைத்து திறக்கிறவர், உன்னை அடைத்து வைத்த சிறையிருப்பை உடைக்கிறவர், உன் நன்மை அடைத்து வைத்த சிறையிருப்பு உடைக்கப்படுகிறது, உன் ஆசீர்வாதத்தை கட்டி வைத்த கட்டு உடைக்கப்படுகிறது, உன்னுடைய பிராணனுக்கு விரோதமான சங்கிலி உடைது. யாருக்கு உடைச்சது? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார், கட்டுகளை அறுத்தார், வெண்கல கதவுகளை உடைத்து, கட்டுகளை அறுத்து வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்ப்பகளை முறித்தார். இதெல்லாம் நற்செய்தியிலிருந்து வருகிற உடைப்பும் முறிப்பும். ஹல்லேலூயா. நற்செய்தி எப்படி வருது? உடைக்கிறத வருது, முறிக்கிறத வருது. எதை முறிக்குது? உடைக்குது. உங்க பிரச்சனை உங்களுக்கு, நீங்க இது
சாதாரணமா எடுக்கிறனால தான் ப்ராப்ளமே. இதுக்கு பின்னால பிசாசின் கட்டு இருக்கு, சாத்தானுடைய வல்லமை இருக்கு, சிறையிருப்பு இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறபடி பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்றது உங்களுக்கு குட் நியூஸா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க சொல்ல வந்தாராம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை உனக்கு இன்று விடுதலை என்று சொல்ல வந்தார், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை சொல்ல வந்தார், தரித்திரனுக்கு ஆசீர்வாதம் என்று அறைகூவல் விடுக்க வந்தார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவினுடைய குட் டைடிங். இயேசுவிடத்திலிருந்து வருகிறது ஆன்மீக தரித்திரம், பௌதீக தரித்திரம், இவைகளுக்கு பரிகாரம். அப்படின்னா சரீர பிரகாரமான குறைச்சல்களும் ஆவிக்குரிய இல்லாய்மைகளையும் கர்த்தர் என்ன பண்றார், மாற்றுகிறார் அவருடைய சுவிசேஷத்தினால். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், பரிகாரம் வருதியா ரெண்டுக்கும் சேர்த்து வந்துடும். அப்ப நீ என்ன பண்ணு, அந்த நற்செய்தியின் ராஜ்யத்தை தேடு, இவை அனைத்து உனக்கு கூட கொடுக்கப்படும், இவை அனைத்து உனக்கு கூட கொடுக்கப்படும், இவை அனைத்து உனக்கு சேர்த்து தரப்படும், சேர்த்து தரப்படும், சேர்த்து தரப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வெளிப்படுத்தின காரியம் ஜீவனை வாழ்வை அழியாமை வார்த்தையினால் நற்செய்தி மூலம் என்ன வந்தது, வாழ்க்கை வருது. என்ன வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை, சுக வாழ்க்கை, ஜெய வாழ்க்கை, விடுதலை வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை சுவிசேஷத்தினாலே வருகிறது, இயேசுவின் நாமத்தினாலே வருகிறது. இயேசுவை நம்புகிற அனைவர் மேலும் தேவனுடைய வல்லமை அப்படி வலிக்கிறது. தடைகளை உடைத்து, கட்டுகளை உடைத்து, கட்டுகளை உடைத்து, எதிர் வல்லமைகளை உடைத்தா, எதிர் வல்லமையை உடைத்தா. ஹல்லேலூயா. இது நற்செய்தியில இருந்து வர்றது. இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற தடை சுவர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நன்மைக்கு விரோதமாய், உங்கள் சுக சமாதான வாழ்வுக்கு தடையாய் நிற்கிற தடை சுவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் இடிந்து விழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரீம் எனிமிதான் டெத், கடைசி சத்துரு மரணம் என்று எழுதியிருக்கு. அதுதான் ஃபைனல். அதைத்தான் இங்க உடைச்சாரு உடைச்சாரு சொல்லுவோம். நம்ம மரணம்னா சாவுன்னு மட்டும் நினைக்கிறோம். அது ஒரு ரூலிங், அது ஒரு ரூலர். இங்க நாம் பேசுறது சாவரதை பத்தி சொல்லல, அது ஒரு ரூலிங் அத்தாரிட்டி பவர். அதை ஜெயித்தவன் இல்லை, அதை இயேசு சுவிசேஷத்தினால உடைக்கிறார். எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தால் உங்களுடைய வாழ்வுக்கும் உங்களுடைய செழிப்புக்கும் சமாதானத்துக்கும் சுக வாழ்வுக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் விசுவாச வாழ்வுக்கும் விரோதமாய் நிற்கிற எதிரியினுடைய வல்லமைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உடைந்து விழ பண்ணுகிறார். உன் பிள்ளை மேல இருக்கிற கட்டுகள், உன் கணவன் மேல் இருக்கிற கட்டுகள், கணவன் மேல் இருக்கிற கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், உன் சரீரத்தில் இருக்கிற சாப கட்டுகள், எதிரான வல்லமை, சாத்தானுடைய வல்லமை இன்று உடைக்கிறவன் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறா, உடைக்கிறா. பலவீனப்படுத்த சாத்தானே, வேதனைகள் சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. ஹல்லேலூயா. நம்புகிற அனைவர் மேலும் அதை பலிக்க பண்ணுகிற தேவன் அதைத்தான் தன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள பவுல் வெட்கப்படுதல் என்று சொன்னார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் அதை பத்தி பிரச்சனை பாக்குறது இல்ல, யூஸ் பண்ண தந்திருக்கிற நான் யூஸ் பண்றேன், ஒன்னே நான் யூஸ் பண்ண சொல்றேன். ஹல்லேலூயா. அதை பயன்படுத்தணும், அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கிறோம். கீழே வாசித்தீங்களா, பயங்கரமா இருக்கும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி என்ன சொல்லுகிறார் என்றால், யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அது பவர் ஆஃப் காட். விசுவாசிக்கிறவங்களே அது பவர் ஆஃப் காட், இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட் வேர்ட். பைபிளை பலரும் வாசித்து அறிந்திருப்பாங்க, அனுபவத்தை கொண்டு வர தெரியறதில்ல. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தர்றாரு, நாம் பயன்படுத்த அதை திறந்து தருகிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு மிஸ்டரி ஆஃப் காட், தெய்வ ரகசியம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தினாலே அதை வெளிப்படுத்தினார், விசுவாசத்தினாலே அது நாம் அதை கொள்ளுகிறோம்.
அதை பெறுகிறோம், அதை அடைகிறோம் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வார்த்தைய சம்பந்தம் இல்லாம எங்கேயோ எழுதி வச்சார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதே இதை எபிரேயருக்கு சொன்னார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்றார். பின்வாங்கி போனால், விசுவாசத்தை விட்டு விலகினால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமைப்பதில்லை. அப்ப விசுவாசத்தினாலே தேவனுடைய நற்செய்தியாகிய வார்த்தைகளை தன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பை ஃபெய்த். ஹல்லேலூயா. சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் தன் வாழ்க்கையில் அதை பயனுள்ளதாக்குகிறான். அவர் மரணத்தை உடைத்தா, வல்லமையை உடைத்தா, உடைத்து அழியா வாழ்வை நமக்கு கொண்டு வந்தார். அழியா வாழ்வு, நம்மை விட்டு பறிக்க முடியாத தெய்வ கிருபையை தந்தான், நம்மை விட்டு விலகாத ஆசீர்வாதத்தை தந்தான், நம்மை விட்டு மாற்ற முடியாத கிருபையை தந்தான். கிருபை உன்னை தாங்கும், கிருபை உன்னை நிலைநிறுத்தும், கிருபை உன்னை வாழ வைக்கும், கிருபை உன்னை உயர்த்தும். தேவனிடத்தில் வருகிற கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் கிருபை, உன்னை வாழ வைக்கிற கிருபை, நிலைநிறுத்துகிற கிருபை, விடுதலை அக்குகிற கிருபை, பலன் தந்த கிருபை, பலன் தந்த கிருபை. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, தாங்கி நடத்தும் கிருபையிலே, தாழ்வில் நினைத்த கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபையிலே, அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, என்னை நடத்தும் தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே, அப்பா உன் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா உன் கிருபைகளா என்னை அழைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவத்தில் சொல்வோம், தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவத்தில், தடைகள் யாவையும் தடைகள் உடைத்தார், தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவத்தீரும், இப்போ தடைகள் யாவையும் தடைகள் யாவையும் தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து இப்போ அவர்களுடைய கிருபை, கிருபை இறங்கி தடைகளை உடைத்தார், அச்சுகளை உடைத்தார், எதிர்மறைகளை உடைத்தார்.
கிருபைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து நன்றி கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை Thank you. எல்லை நினைக்கும் கிருபை இது எல்லை நடத்தும் கிருபை இது சொல்லுவோம் எல்லை நினைக்கும் கிருபை இது எல்லை நடத்தும் கிருபை இது தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை Thank you Jesus காக்கும் கிருபை அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே இயேசு அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே நீரே என்னை காத்த தேவா அணைத்துக் கொண்டவர் சுமந்து கொண்டவர் உதவி செய்தவர் நீர் எனக்கு கைவிடாதவர் நீர் எனக்கு ஜீவனை தந்தவர் வாழ்வை தந்தவர் அழியாத வாழ்வை தந்தவர் அழியாத வாழ்வை தந்தவர் சத்துருடைய தடை வல்லமைகளை உடைத்து 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 அழியாத வாழ்வை தந்தீர் நன்றி பெற்றுக்கொள்ள விசுவாசம் தேவை விசுவாசம் தேவன் தந்த ஈவு அது நமக்குள் இருக்கிறது விசுவாசத்தை தந்து விசுவாசித்து கிருபையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நல்லது என விசுவாசம் இல்லை அப்படி சொல்லவே முடியும் உங்களுக்குள் தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார் அது உங்களை வாழ வைக்கும் அதைத்தான் சொன்னார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தினால் வரும் தேவ நீதி தேவ அந்தஸ்து தேவ மேன்மை அதாவது தேவ நீதி என்பது குற்றவாளி அவன் குற்றம் அற்றவனாக்கப்படுவது தேவ பார்வையில் நீதி காரணம் அந்த குற்றத்துக்குரிய பிராயச்சித்தம்
பரிகாரம் இயேசு கொடுத்து விட்டார். ஆமென். வியாதியஸ்தன் சுகம் பெறுவது தேவ பார்வையில் நீதி. நீதி என்றால் என்னது? நீதி வழங்குதல், நியாயம் செய்தல். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு வரவேண்டிய சலுகைகள் அனைத்தும் தேவனுடைய நீதி, விசுவாசத்தினால் வருகிறது. ஏன் தேவனுடைய பார்வையில் நீ பிழைக்கணும்? காரணம், இயேசு அதற்கெல்லாம் கிரயம் கொடுத்து விட்டார். ஆகையால் உனக்கு அவைகளை செய்வது தேவ நீதி. அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, தேவன் அளிக்கிற நீதி. நீதி என்னது? பரிகாரங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் தாழ்ந்தவன் உயர்த்தப்பட்டிருப்பது நீதி. இயேசு சொன்னார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவது தேவனுடைய பார்வையில் நீதி. தேவனை விசுவாசித்து அவர் சித்தம் நிறைவேற்றுவது நீதியாக இருக்கிறது. சொல்லுகிறார், விசுவாசத்திற்கு என்று அது சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது. நற்செய்தியினால என்ன வருது? தேவ நீதி, தேவ சலுகை, தேவ இரக்கம், தேவ பரிகாரம், தேவ பரிசுத்தம், தேவ வல்லமை, தேவனுடைய சுகம், தேவனுடைய நீதியுள்ள வாழ்வு, உயர்வு, அந்தஸ்து, விடுதலை, மகிமை, கிருபை. ஹல்லேலூயா. அதாவது அது கொஞ்சம் காண்பிக்கிறதா இருக்கு அந்த வார்த்தை. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினாலே கிடைக்கிற தேவனுடைய நீதி. நாம் விசுவாசிக்கிறனால் தேவன் தருகிற அந்த மேன்மை, சுதந்திரிக்கும் மேன்மை, சுகம் என்கிற மேன்மை, செழிப்பான வாழ்வாகிய மேன்மை, நீதிமான் என்கிற மேன்மை, தெய்வ பக்தன், தேவதாசன், தேவ குமாரத்தி என்கிற மேன்மை, எதிர்காலம், ஜெயம், நித்திய வாழ்வு, அழியா வாழ்வு என்கிற ஒருவரும் ஜெயிக்க கூடாத அந்த மேன்மை விசுவாசத்தினால் வருகிறதா? அதை விசுவாசத்தினால் பெறுவதற்கு அது சுவிசேஷத்தினாலே அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நற்செய்தி வழியாக வருது. நீ விசுவாசத்தினால் அதை பெறுகிறாய். வார்த்தை வடிவில் வருகிறது. நீ நம்பிக்கையினாலே பெற்றுக் கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா. நீ சோமா இருக்கணும்னு தேவ நீதி அதை வாங்கணும் இல்லையா? உங்க வாழ்வு தேவ பார்வையில் அந்தஸ்து உடையதாய், தேவ அந்தஸ்து சொன்ன தேவ சாயல் உடையதாய் காணப்பட வேண்டும். நம்ம சாயலை தான் அப்பப்ப அழிச்சிடுறேன். சில ஆட்கள் கலை நுணுக்கம் உள்ளவர்கள், கலர் மாவு வச்சு ஆட்களுடைய படம் தரையில வரைவாங்க சாயல். ஆனா அழிஞ்சு போயிடும். அநேகருடைய வாழ்க்கை தாங்களே உருவாக்கி கொள்ளுகிற சாயல். கொஞ்சம் உபதேசம், கொஞ்சம் பிரசங்கெல்லாம் கொடுப்பாங்க, அவங்களே பரிசுத்தமா வாழ, அன்பா வாழ, அது பண்ண இதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சிலர் பண்ணவே மாட்டாங்க, அசட்டையானவன். ஆனா நான் சொல்ல, நீ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ஒரு காத்தடிச்சா போகிறதுக்கு இல்லாது. அதுல விசுவாசத்தினால் பெறுகிறோம். அல்லேலூயா. அதான் கிருபைன்னு சொல்றேன். அதைத்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறோம். என்ன சொல்லுது? விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதி விசுவாசத்திற்கு என்ற சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்திற்கு என்று அப்படின்னா அது விசுவாசிக்கிறவனுக்கு தான் கிடைக்கணும். அதான் சட்டம், வேற யாரும் கிடைக்கூடாது. விசுவாசத்திற்கு என்று இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினால வருதுங்க, சரி கொஞ்சம் விசுவாசம் இல்லாம இருந்தாலும் கிடைக்கும் அப்படி சொல்லல. விசுவாசம் உண்டா? வாங்கியோ. நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு அதாங்க விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசத்தின்படி உன் ஆக கடவுள். அதுதான் தேவ நீதி. நான் நம்புறேன் நீர் எனக்கு செய்வீர், நீர் நடத்துவீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை கட்டவிழ்த்து இருக்கிறார். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் விசுவாசிக்கிறபடியால் சுவிசேஷத்தினால் அது உங்களுக்கு தரப்படுகிறது. சுவிசேஷத்தினால் அழியாத வாழ்வு வருகிறது. சுவிசேஷத்தினால் அழியாத மேன்மை வருகிறது. எடுபடாத நல்ல பங்கு வருகிறது. எடுபடாத நல்ல பங்கு. நீ அடைய வேண்டிய தேவ நீதி, நீ அடைய வேண்டிய நன்மை, நீ அடைய வேண்டிய சுகம், அதற்கு விரமண கட்டுகளை உடைத்தான். கேன்சர் ஆவின் கட்டையே சமீநாமத்தில்
உம்முடைய வாழ்வில் கர்த்தர் கிரியை செய்கிறவர். உம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானம் பிடிபடுகிறவர். தடைகளை மாற்றி ஜெயத்தை தருவான். தடைகளை உடைப்பான். சரீரங்களில் மூளை நரம்பு மண்டலம் கணைய பகுதிகள் அவன் கிட்னி பகுதிகள் யூட்ரஸ் பகுதிகள் குடல் பகுதிகள் சகலத்திலும் இருக்கிற பொல்லாதாவி பலவீனாவி வியாதி போடுகிறாவி கேன்சராவி அல்சராவி சுகராவி பிரஷராவி பாலாவி பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தில் பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். யூட்ரஸ் ஓபரி பகுதியில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் வயிற்று கொடுக்கிற கட்டில் உடைந்து வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு வெளியேறு. ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் ஆகாரம் புசிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகள் உன்னை விட்டு பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே தைந்தவா. எல்லா அவயவங்கள் எல்லா சரீர பகுதிகளை விட்டு பிசாசின் வல்லமைகள் இருக்க முடியாது இருக்க முடியாது இருக்க முடியாது. அவயவங்களை நாளங்களை நாடிகளை சுரப்பிகளை செயல்பட விடாத பொல்லாதாவின் கட்டை உடைத்தார். இந்த நிமிஷம் முதல் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு அவயங்களும் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. கிட்னி செயல்படுவதாக. கணையம் செயல்படுவதாக. மூளை செயல்படுவதாக. மூளை செயல்படுவதாக. கற்பவை செயல்படுவதாக. ஓவரி செயல்படுவதாக. ஆட்சி சீர செயல்பட இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். எந்த விதமான அந்தகாரங்கள் உன்னை கட்டி கொண்டிருக்க விடாமல் அவைகளை உடைக்கிற தேவ வல்லமை உடைக்கிற தேவ வல்லமை விடுவிக்கிற தேவ வல்லமை சுவிசேஷத்தினாலே நற்செய்தியினாலே விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் சமாதானத்துக்கு விரும்பின கட்டுகளை இன்றைக்கு உடைத்தார். பாவ கட்டுகள் பாவ கட்டுகள் பாவ கட்டுகள் பாவ இச்சையின் கட்டுகள் காம விகார கட்டுகள் காம விகார கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே தயத்து இயேசுத்த நாமின் கட்டுகள் உடையற்று. நன்றி. மந்திரவாத கட்டுகள் வாழ்வின் எந்த பகுதியிலும் வேலையிலும் கையின் கிரியைகளிலும் வாழ்க்கையின் அனைத்து நன்மையிலும் இராதபடி உன்னுடைய தொழில் ரீதியான அனைத்து பொருட்களை விட்டு சாத்தானுடைய மந்திர கட்டு உடையட்டும். வாகனத்தை விட்டு மந்திரவாத கட்டு இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால். பாரம்பரிய கட்டுகளை உடைக்கிறவர் நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் ஜனத்தின் மேல் வீடுகள் மேல் குடும்பங்கள் மேல் கர்த்தரின் மகிமை ஆளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.